செங்கல்பட்டு அருகே தங்களது கோரிக்கை மனுவை அளிக்க காத்திருந்த ஃபோர் தொழிற்சாலை தொழிலாளர்களை சந்திக்காமல் முதலமைச்சர் சென்ற நிலையில் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு நிலவியது செங்கல்பட்டு அருகே உள்ள மறைமலை நகரில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த ஃபோர் தொழிற்சாலை கடந்த ஜூலை மாதம் மூடப்பட்டது ஆனால் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஏராளமான தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் செங்கல்பட்டு மகேந்திர சிட்டியில் தனியார் நிறுவனத்தை துவங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் வருகை புரிந்திருந்தார் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்க ஃபோர்டு தொழிற்சாலை ஊழியர்கள் தயாராக இருந்தபோது காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்தது இதனால் காவல்துறையினருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே ஃபோர்டு தொழிற்சாலை தொழிலாளர்களை சந்திக்காமல் முதலமைச்சர் சென்ற நிலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்